வணக்கம். கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் சிவகாசி, அதோட டைரக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். ஏற்றுமதிக்கான பொருட்கள் விஷயத்தில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் என்னோட யூடியூப் சேனல் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் அப்படின்னு யூடியூப் சேனலில் போய் நிறைய ப்ராடக்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோட கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் .com அப்படிங்கிற வெப்சைட்லையும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் பாருங்க. இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிருந்தா தான் இந்த துறையில் நீங்கள் தங்கு தடையின்றி ஈடுபட முடியும். ஓகே, இப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா பொட்டேட்டோஸ் எக்ஸ்போர்ட், உருளைக்கிழங்கு ஏற்றுமதி. ஸோ இந்த உருளைக்கிழங்கு ஏற்றுமதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதற்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதற்கான சின்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அது வந்து ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ட்டு இரண்டு பகுதிகளாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். ஸோ அந்த பார்ட் ஒன்ல சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பார்ட் டூவில் இதை விட அதிகமான முக்கியமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நீங்கள் இந்த பிஸ்னஸில் தான் ஈடுபட போகிறேன், இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதைத்தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் முக்கியமான தகவல்களை கேட்டு அதற்கான ட்ரெயினிங் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. ஏதோ இந்த விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றுமதியில் ஈடுபடக்கூடாது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தான் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி இதைத்தான் எடுத்துகிட்டு போகிறேன், வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறேன், என்னுடைய பிஸ்னஸை கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதற்கான பர்டிகுலர் ப்ராசஸ் ட்ரெயினிங் ப்ராசஸ் எடுத்துகிட்டு தகவல்களை முழுமையாக வாங்கிக்கிட்டு ஈடுபட வேண்டும். ஓகே, இந்த பிசினஸ்ல நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன், உருளைக்கிழங்கு ஏற்றுமதியில இந்தியா உலக அளவில் இரண்டாவது இடத்துல இருக்கு. உருளைக்கிழங்கு ஏற்றுமதியில இல்ல, உருளைக்கிழங்கு உற்பத்தியில, உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்றதுல இந்தியா உலக அளவில் இரண்டாவது இடத்துல இருக்கு. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இன் வேர்ல்ட் இந்தியா, செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அப்போ முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா சைனா, சைனா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், சைனா உருளைக்கிழங்க. ஓகே, அப்போ இந்த அளவுக்கு நாம் வந்து இரண்டாவது இடத்துல அதிக அளவு உற்பத்தி பண்ணியுமே ஏன் ஏற்றுமதியில் நாம் வந்து உருளைக்கிழங்கு ஏற்றுமதியில் பின்தங்கி இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் வந்து சில காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் நம்ம கிட்ட மக்களிடத்தில் வந்து அது சம்மந்தமான விழிப்புணர்வு இன்னும் வரலை. உருளைக்கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்மளும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம வரல. இரண்டாவது, அதற்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மிகவுமே குறைவு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேக்கேஜிங் யூனிட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் யூனிட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ரெண்டாவது வந்து, மூன்றாவது, எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரம் வந்து உருளைக்கிழங்கு இன்னும் நாம் சரியான முறையில் பயிரிட்டு நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கவில்லை. நம்ம உருளைக்கிழங்கு உற்பத்தி ஆகுது, அது வந்து சில நாடுகள் அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே, இன்னுமே நம்ம வந்து அதை இன்னும் மேம்படணும், சைனா மாதிரி இன்னும் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய அளவுக்கு நம் உருளைக்கிழங்கு, தரமான உருளைக்கிழங்கு நம்ம பயிரிட வேண்டும். ஓகே, இப்போ இரண்டாவது விஷயம் வந்து உலக அளவில் இந்த விஷயத்தில் உருளைக்கிழங்கு உற்பத்தியும் சரி எக்ஸ்போர்ட்டையும் சரி யாரெல்லாம் ஒரு பத்து இடத்துக்குள்ள யாரும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைனா, இரண்டாவது இந்தியா, மூன்றாவது ரஷ்யா, உக்ரைன், யுஎஸ்ஏ, ஜெர்மனி, பிரான்ஸ், பங்களாதேஷ், நெதர்லாந்து, இவங்க தான் வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தியிலையும் ஏற்றுமதியிலையும் இருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில். ஏன் இந்த கண்ட்ரி வந்து நமக்கு வந்து காம்படிட்டிவ் கண்ட்ரி, அதாவது நமக்கு போட்டி நாடுகள், இந்த நாடுகள்லேருந்து பல நாடுகளுக்கு சப்ளை ஆகுது. நம்ம ஒரு 30-40 கண்ட்ரிக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவிலேருந்து. அப்போ இந்த நாடுகள் பல நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த நாடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்ய பல நாடுகளுக்கு நீங்கள் விலை கொடுக்கும்போது இவங்களோட கம்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த நாடுகளோட போட்டியோட விலை சொன்னால் தான் அந்த நாட்டுக்காரன் நம்மகிட்ட வாங்குறதுக்கு சம்மதிப்பாங்க. நம்ம விலை அதிகமாக இருந்து அவங்க பக்கத்தில் உள்ள நாடுகளில் விலை கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த கண்ட்ரிலேருந்து வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது சில நேரம் நம்ம நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் போது இந்த கண்ட்ரிலிருந்து நீங்க இறக்குமதி பண்றதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து நீங்க உருளைக்கிழங்குள்ள கொண்டு வரலாம், உக்ரைன்ல இருந்து கொண்டு வரலாம், ஜெர்மனில இருந்து கொண்டு வரலாம், பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வரலாம். சோ இதுக்காக இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சைனால இருந்து கொண்டு வரலாம். மூன்றாவது,
இந்தியா அளவில் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் இது உற்பத்தி ஆகுது, உருளைக்கிழங்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட மாநிலங்களில் தான் அதிக அளவு உற்பத்தி நடக்குது. அதாவது இது அதிகமாக விளையக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரீஜியன், அதாவது மலை மலை சார்ந்த இடங்களில், மலைப்பாங்கான இடங்களில் இது அதிகமாக விளையும். அப்போ வந்து வட மாநிலங்களில் அதிகமான உற்பத்தி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், குஜராத், ஹரியானா, பீகார், சத்தீஸ்கர் மாநிலம், அப்புறம் ஜார்க்கண்ட், அஸ்ஸாம், தமிழ்நாடு, இந்த மாநிலங்களில் அதிக அளவுக்கு உற்பத்தி நடக்குது. இந்தியா லெவலில் தான் நம்ம வந்து உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல, வேர்ல்டில் போட்டி போடும்போது இரண்டாவது இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாநிலங்கள் அது மிக முக்கிய பங்கு இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, ஸோ இந்த மாநிலங்கள் வந்து இது முக்கியத்துவம் வந்து ஹரியானா இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களாக இருக்கு. நீங்கள் ஏற்றுமை பண்ண நினைக்கும் போது இந்த மாநிலங்கள் இருந்து கூட நீங்கள் வர வச்சுக்கலாம். இப்போ கர்நாடகாவில் விளைஞ்சு நிறையா கிடைக்குது, ரேட்டு கம்மியாக கிடைக்காதுன்னா கர்நாடகாவில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மகாராஷ்டிராவில் கிடைக்காதவங்க மகாராஷ்டிராவிலேருந்து வாங்கி அப்படி அந்த ஊரில் ஷிப்மெண்ட் ஏர்போர்ட் வழியாகவோ சீ போர்ட் வழியாகவோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். வெஸ்ட் பெங்காலில் கிடைக்குதா, வெஸ்ட் பெங்காலேருந்து வாங்கி அப்படி அங்கேருந்தே ஷிப்மெண்ட் பண்ணலாம். இந்தியாவில் நீங்கள் ஒரு லைசன்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லைசன்ஸ் ப்ராசஸ் தான், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த துறைமுகத்து வழியாகவும் நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும். அதற்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அப்போ இந்த இந்த எந்தெந்த மாநிலங்களில் அதுக்கான உற்பத்தி அதிகமாக கிடைக்குது, ஏற்றுமதி தரம் வாய்ந்த உருளைக்கிழங்கு கிடைக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வாங்கி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த மாநிலங்கள் பேரெல்லாம் கொடுத்துட்ருக்கான். சும்மா நம்ம வந்து எதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸு கொடுத்துட்ருக்கான். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம் சார். அதுக்காக நான் மாநிலங்கள் விட்டு மாநிலங்கள் போக முடியாது, என்னால் இங்கிருந்து என்னால் என்ன செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அப்படி நினச்சிங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தளவில் திண்டுக்கல், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, இந்த மாவட்டங்களில் இதனோட விளைச்சல் இருக்கு. குறிப்பாக நீலகிரி மாவட்டம், நீலகிரி மாவட்டம் தான் இதில் வந்து ஸ்பெஷலாக நம்ம பார்க்கணும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம், ஓகே. அப்போ நீலகிரி, கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கலாம், ஏற்றுமதிக்காக நீங்கள் தேர்வு செய்யலாம் உருளைக்கிழங்கு. அப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த மேட்டுப்பாளையம், ஊட்டி, கொடைக்கானல்ங்கிற ஏரியாவில் வந்து உங்களுக்கு இதுதான் பிரதானமாக உருளைக்கிழங்குக்கான ஏற்றுமதி மையமாக இது இருக்குது. ஏன்னா மேட்டுப்பாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கில் உருளைக்கிழங்கு மண்டின்னு சொல்லுவோம், அதாவது கடைகள், ஓ அதாவது மொத்த விற்பனையாளர்கள் வந்து நிறையா இருக்காங்க, மண்டி நிறையா இருக்குது மேட்டுப்பாளையத்தில். மேட்டுப்பாளையத்தில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஏற்றுமதி தரத்தில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, அதற்கான அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது மேட்டுப்பாளையத்தில். அங்கங்கே விளையிறது எல்லாமே மேட்டுப்பாளையத்தில் தான் வந்து குமியுது. ரெண்டாவது ஊட்டி, கொடைக்கானலில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து ஏற்றுமதி தரம் வாய்ந்த உருளைக்கிழங்காக நம்ம அதை வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ அந்த மேட்டுப்பாளையத்தில் நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுக்கும்போது அங்கேயே பேக்கேஜிங் யூனிட் இருக்குது, எக்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு பேக் பண்ணக்கூடிய யூனிட் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மேட்டுப்பாளையம், ஊட்டி, கொடைக்கானல் உருளைக்கிழங்கு வாங்கி தரம் தாராளமாக ஏற்றுமதியில் ஈடுபடலாம். அதற்கான சைசஸ்னு அளவுகள் இருக்குது. எல்லா உருளைக்கிழங்கு விளையிறத கொடுத்து திருசுமாக அனுப்பக்கூடாது. உருளைக்கிழங்குக்குன்னு சைசஸ் இருக்குது, எதற்காக கேட்குறாங்க பையர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுபடி நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் வாங்கக்கூடிய உருளைக்கிழங்கு, ஊட்டி, கொடைக்கானலில் வரக்கூடிய உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கலாம், வாங்கி அனுப்பலாம். தமிழ்நாட்டில் விளைச்சல் தட்டுப்பாடாகும் போது கல்கட்டாவிலிருந்து வரக்கூடிய உருளைக்கிழங்கு நீங்கள் இங்கே வரும், நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வரும், அதுவும் நீங்கள் வாங்கி அனுப்பலாம். ஸோ இந்த விஷயங்கள், நீங்கள் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பார்ட் டூவில் இன்னும் பல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் தான் இருக்கும், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அடுத்த பார்ட் டூ பகுதியில் பார்க்கலாம். நன்றி.